அங்கே கொழும்புல கேட்பா, செய்தி நிச்சயமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் அன்னைக்கு தான் தெரியும், நீங்கள் சாதியாக தெரியுங்க சாதினியம்மா. ஆ எனக்கு தெரியாது, நான் உங்களை காதலியம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் எங்கிட்டே வந்து சொல்லுவா, நான் சொல்கிறது அப்படி இல்லைப்பா, அல் மோமின் மிராத்தில் மோமின், ஒரு மோமி ஒரு மோமினுக்கு கண்ணாடி. ஒரு உண்மையான காதலியாக தெரிவிக்கா வச்சிருந்த ஒரு ஆள் இருந்தால் அவ்வளோ சாதலியாக தெரிவிக்கா புள்ள பார்த்து நின்றுப்பார், இவர் எங்கள் அமைப்பில் எங்கள் தெரிவிக்கிறவங்க தான். அதை போல் சாதலியாக தெரிவிக்கிற புள்ள ஒரு உண்மையான ஆளாக இருக்கணும். சும்மா தவ கூட்டம் தப்ளி கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க சுன்னத் ஜமாத்தில் இருந்தால் அவளை பார்க்கக்கூடிய வேற யார்? இவங்க ஜிஸ்தியா ரிஃபாயான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அல் மோமின் விளங்கிச்சான். இப்போ இதில் வருத, இதாத கருத்தில் சாதிய கழுத கருத்தில் ஜேலிய, இதாத கருத்தில் ஜேலிய கழுத கருத்து சாதி. மாமன் குறைசர் இல்லாதான்னு சொல்கிறான். நீ எப்போ அப்பொழுது ஓதுனா ஓதுலாளால் நயத்தை பற்றி பேசுறியா? பேசி நீ அப்பொழுது சாதி மாமன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறப்பா. நீ எப்போ அப்பொழுது சாதி மாமன் நாயத்துடைய புகழை பாட ஆரம்பிச்சிட்டியா? நீ ஓது நயத்துடைய புகழை தான் பாடிட்டு இருக்கிறான். விளங்கிச்சான். பேர் நாமத்தில் வித்தியாசமாக இருந்ததுக்கு அவுளியா அவ கல்புனா வாஹிதுன், கல்புனா வாஹிதுன் ஒரே இதுதான். நாம் நம்ம விளக்குக்காக வேண்டி நாம் எங்கே இருக்கிற இந்து மகா சமுத்திரம் சொல்லிட்டோம். இந்து மகா சமுத்திரம் ஜப்பான் பக்கம் ஹாங்காங் போய் என்னடி இது பசிபிக் ஓசன், இது பசிபிக் ஓசன். அது போல் அந்த பக்கம் ஆப்பிரிக்கா கண்ணை போகணுன்னா லிபியா அப்பியா போகணுன்னு, இதுனா அட்லாண்டிக் ஓசன்மா. ஒரு பேருக்காக வேண்டி ஒரு அமைப்புக்காக வேண்டி அட்லாண்டிக் ஓசன் இந்து மகாவாசன் சமுத்திரம்னா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மொழியா? எந்த சமுத்திரத்துக்கால யார் சோற வச்சு அடைச்சா கிடைச்சா இல்லையா? அந்தந்த இடத்துல வரக்கூட அதை போல் ஒதுலானா எழுதியோ உதாரணம் ஹால் ஹயாத்தில் அவள் எந்த தௌஹீதை எந்த தக்குவாவை எந்த தரீக்கத்தை எந்த சரீரத்தின் ஹக்கிக்கு மாறி பார்த்து சொன்னாலோ அதே இதைத்தான் சீன அப்பள செஞ்சு சாதிமா நாயம் சொன்னான். விளங்குதான். ஆனால் நாம் வந்து ஒரு அமைப்புக்கு உதாரணமாக அவருக்கு தோசண்டா நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லி அப்படியே அவர் இவர் இட்லி பிரியம், இவர் இட்லி இவர் அப்பந்தான் சாப்பிடுவார். இவருக்கு நல்ல வம்பு போட்டு குழல் என்னது பொட்டு மாவு, இவர் ரொட்டியை விட்டுற மாட்டாருப்பா. என்னத்தான் பேர் வித்தியாசமாக இருந்தாலும் ரொட்டி இட்லி வம்பு போட்டு என்ன தோசை ஆப்பன்னு பேர் மாசம் இருந்தானா அக்கைக்கு தக்கத்துன்னா அரிசி, அரிசியுடைய மாவு, அரிசியுடைய மாவு தான் விளைஞ்சா. அதனால தான் யூஸ் பண்ணா. இப்போ இந்த காலத்தை பார்க்க பட்டர் குக்கீஸ்ன்னு வருது பிஸ்கெட், அது அது போல் பெரிய சாட்னா சார்ட்டட் பிஸ்கெட்னு வருது. ஒன்று எடுத்துகிட்டு இது எது குவாலிட்டி சொன்னால் மேலே இல்லையம்மா பண்ணுது பட்டை மாதிரிக்கிறதா இல்லைம்மா சின்ன பிள்ளைகள் எனக்கு அதைத்தான் இதைத்தான் சீனி போட்டிருக்கீங்க நைசுன்னு இருக்கும். அதில் சுற்றிக்குது என்னது பட்டர் பிஸ்கெட், அதில் பல விதமான டிசைன் இருக்குது. குவாலிட்டி வைஸில் மாவு நெய் அந்த பக்குவங்களில் எல்லாம் ஈச் அண்ட் எவனையும் ஒன்று தான். அதுபோல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அங்கிற அந்த அமைப்பில் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அமைப்பில் வந்த நாதாக்களுடைய மதுஹபுகளும் சரி தரீக்காக்களும் சரி என்ன எல்லாம் குவாலிட்டி வைஸில் ஒரே இதுதான். பேர் நாமத்திற்காக வேண்டி வித்தியாசப்படுதா ஒளியா எந்த இதுவும் இது இல்லைங்கிறத ஏன் வச்சுக்கிடணும். அதுக்கு தான் அப்பள் சார் இந்த மௌலித கோரை செய்தா சரிண்ணா இமாமுல் அருள் நாயகத்துடைய அவருடைய மகனார் அல்லாமா கல்வத்தினா எல்லாத்தானே சொல்லக்குள்ள என்ன சொன்னாகா, நான் சைனா ஓதுலாதன் ரலி உல்லாதன் அவர்களையும் சைனா அபுல்ஹசன் சலி சாதி இமாம் உல்லாதன் அவர்களையும் நான் ரெண்டும் ரெண்டு கண்ணு தான் சொல்ல மாட்டேன், ரெண்டும் என்னோடய ரெண்டு கண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ரெண்டு ரெண்டு பேரும் என்னை ரெண்டை கண்ணு போலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் கூட அதுலேயும் கொஞ்சம் முனாஃபிக் தானே இருக்குது நயவன் சேத்தனா என்ன ரெண்டு ரெண்டு கையினா பரவாயில்ல, ஒன்று சோறுங்கிற கை குரானை பரட்டுற கை, ஒன்று நஜிசக்கலவே தூக்குனா ரோட்டில் கிடக்கிற முள்ளு கலர தூக்கி போடுற கை என்ன அது இதுக்கு என்ன கண்ணில் என்ன வித்தியாசம்னு கேட்கக்கூடாது. கண்ணில் சுருமாவை விடுறோம் ஆரம்பிக்கிறோம், வலது கண்ணு இடது கண்ணு வலது கண்ணு இடது கண்ணு மறுபடியும் வலது கண்ணில் முடிக்கும். அப்போ வலது கண்ணில் ஆரம்பித்து வலது கண்ணில் முடிக்கிறோம், மூணு தடவை வலது கண்ணுக்கு சுருமாவோட போடுது, இடது கண்ணுக்கு ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு தடவை அப்படி இல்லை ரெண்டு எனது வலது கண்ணு தான், ரெண்டும் எனது வலது கண்ணு தான். ஒரு ஆள் ஒரு தோப்புக்கு கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போய் ரெண்டு மரத்தில் அச்சு இந்த காய் இந்த மாங்காய் தின்னு பாருங்கள் மாம்பழம் இது இப்படி இருக்கு பாருங்கண்டா அர்த்தம் இருக்கு, இது பச்சரிசி மாம்பழம் இது மல்காவா இது ஹிமாம்பசம் தான் இருக்கிறது. ஒரு மரம் இருக்குது அது மரத்தில் ரெண்டு கிளை இருக்குது, ரெண்டு கிளையில் உள்ள இதை தின்னு பாருங்கள் எப்படி ருசி எப்படி நல்லாயிக்கா, இந்த பழத்தை தின்னு போட்டு பாருங்க எப்படிங்கன்னு கேட்டால்
என்னங்க ஒரு மரத்தில் ரெண்டு கலை நின்று பிச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன குவாலிட்டி விஷயத்தில் கேட்கல என்னது கேட்குறியா? ஒருவேளை சிலது இன்னும் பழுக்கலை ரெண்டு நாள் போவோம், என்ன இது பிஞ்சாக இருக்குது, இது நல்லா கணிஞ்சிட்டுன்னு சொல்லாமல் ஒழியா, இது நல்லா கணிஞ்சிட்டு இன்னும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போகும் அல்லது ஒரு வாரம் போகும்னு சொல்லலாம் ஒழியா, குவாலிட்டி விஷயம் பேசணுமா? ஒரு மரத்தில் ரெண்டு கலையிலேருந்து பிச்சாவே பேசுறது முடியாது. அப்படிக்குள்ளே ஒரே மரத்தில் ஒரே கிளை சித்தி ஃபாத்திமத்தி ஜஹ்ரா பிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய மணி வயிற்றில் வந்தால் நாதாக்கள் இமாம் ஹசனார் ஹுசைனார், ஹசனாருடைய மகனார் ஹுசைனாருடைய மகனாருண்டாவே வேத்து பிரிவு பார்க்கலாதுன்றிருக்க நேரத்தில் என்ன செய்தனா அவதுல்லாம் முஹியத்தீன் அப்துல் கல்கர் ஜீலான் உல்லாத்தன் அவர்களும் செய்தனா செய்தனா அபில் ஹசன் அலி நிஷாதில் உல்லாத்தன் அவர்களும் செய்தனா சயீது முகமது ஹாஜா சயீது முகமது ஹசன் ராஜா சஞ்சரி அஜ்மீர் அலி அல்லாத அவர்களும் இந்த மாதிரி நாதாக்கள்லாம் யார் பிள்ளைகள் ஹசனார் வழியில் ஒரே வாப்சிட்டப்பா, வாப்சிட்டப்பா பரவாயில்ல, சின்ன வாப்சிட்டப்பா பெரிய வாப்சிட்டப்பா பரவாயில்ல, ஒரே லைனில் ஷரீஃபுகள் என்ன ஹசனாருடைய மாணி மணி வைத்திருந்த மாணிக்கங்கள், அதனால் இது பண்ணக்கூடாது.